இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா திங் ஆஃப் பியூட்டி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து இன்ட்ரடக்ஷன் பார்த்துருவோம். என்ன இது சிச்சுவேஷன்னா, ஏன் இவர் வந்து ஃபுல்லாக பியூட்டி தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது ஆக்சுவலாக எதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு ஏண்டிமியான் அப்படிங்கிறதுலேருந்து என்னென்னா எடுத்திருக்காங்க திங் ஆஃப் பியூட்டின்னா. அப்போ இது ஆக்சுவலாக வந்து ஒரு போயடிக் ரொமான்ஸ். இது என்ன இதுனா, ஒரு ஏண்டிமியான் வந்து ஒரு யங் ஷெப்போர்டு என்ன பண்ணியிருப்பார்னா, ஒரு மவுண்டில் ஒரு இதை தேடிட்டு போயிடுவார், ஒரு சிந்தியான ஒரு மூன் காடஸை தேடிட்டு போயிடுவார். ஆக்சுவலாக வந்து என்டிமியான் என்ன பண்ணுவோன்னா, சிந்தியா வந்து எப்படியாவது நம்ம இது பண்ணணும், அதாவது மூணை தேடிட்டு போகிறதுனா என்ன, அது ஒரு சாதாரண விஷயமா. ஆனால் அந்த என்டிமியான் என்ன பண்ணுவார்னா, அந்த லவ்வை தேடிட்டு போவார். அப்போ வந்து நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் அந்த வந்து ஒரு பியூட்டியை தேடிட்டு போகிறது என்ன விஷயம், அது என்ன ஒரு நல்லதா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அது வந்து அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, பியூட்டினா என்னது அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பியூட்டினா ஒரு பொண்ணுக்கிட்ட இல்லை, எல்லாத்துலேயுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுதான் இது திங் ஆஃப் பியூட்டி. அ திங் ஆஃப் பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் அவர். ஒரு பியூட்டிஃபுல் திங் என்னென்னா, நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியது. அது என்ன ஃபார் அவர், ஃபார் அவர் நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியதுன்னா ஒரு பியூட்டி தான் அப்படின்றாரு. இட்ஸ் லவ்லினஸ் இன்க்ரீசஸ், இட் வில் நெவர் பாஸ் இன்டு நத்திங்னஸ் அப்படின்றாரு. அதாவது அதோட லவ்னினஸ் போக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், என்றைக்குமே அது எம்டியே ஆகாது. பட் வில் கீப் அ பவர் குவாய்ட் ஃபார் அஸ். இப்போ எதோட கம்பேர் பண்ணுறாருன்னா, ஒரு பவரோட கம்பேர் பண்ணுறாரு. நமக்கு எப்போவுமே ஒரு ஷேட் ஆகுது, ஒரு மரத்தோட நிழலில் நமக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அண்ட் ஸ்லீப் ஃபுல் ஆஃப் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் குவாய்ட் பிரீதிங். அது எப்பொழுதுமே நம்ம ஒரு மரத்துக்கடியில் இருந்துதான் என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்லீப்பை ஒரு நல்ல ஸ்வீட் ட்ரீம்ஸ் தரக்கூடிய ஒரு நமக்கு ஸ்லீப் கிடைக்கும், நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபீலிங் இருக்கும், நல்ல சுவாசிக்க காற்று கிடைக்கும். அதுதான் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. தேர்ஃபோர் ஆன் எவ்ரி மாரோ ஐ வில் ரெத்திங் எ ஃப்ளவரி பேண்ட் டு பைண்ட் அஸ் டு தி எர்த். எப்பொழுதுமே நமக்கு வந்து காலையில் ஏதோ சாதித்த மாதிரி ஒரு ஃப்ளவரி பேண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அப்படின்றாரு. நம்ம எதாவது சாதித்தா நமக்கு ஏதாவது நமக்கு ஒரு ஃப்ளவர்ஸ் கொடுப்பாங்களா, அதுதான் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. நம்ம ஜஸ்ட்டு வந்து அந்த பியூட்டிஃபுல் திங்ஸை பார்த்தாலே அதுவே வந்து என்னென்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு சாதித்த ஃபீலிங் தரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவே நமக்கு வந்து என்னென்னா, ஏத்தோட பைண்டாக உதவி செய்யும் அப்படின்றார். சம் ஆஃப் த பியூட்டி மூவ்ஸ் அவே த பால் ஃப்ரம் அ டார்க் ஸ்பிரிட்ஸ். சில பியூட்டிஸ்லாம் என்ன பண்ணோம்னா, நம்மளோட டார்க் ஸ்பிரிட்ஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்றாரு. என்னென்னு சொல்கிறாரு பாருங்க, சச் த சன் த மூன் த ட்ரீஸ் ஓல்ட் அண்ட் யங். இந்த ஓல்ட் அண்ட் யங்னு யூஸ் பண்ணுறதுலாம் ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான். இந்த சன் பார்க்குறது, மூன் பார்க்குறது, ஜஸ்ட் ஒரு ட்ரீ, சன் மூன் ட்ரீஸ்லாம் பார்க்குறதுலாம் என்னென்னா, ஒரு ஷேடி பூன் ஃபார் சிம்பிள் ஷீப் அப்படின்றார். அதாவது ஒரு பூன்னா ஒரு கிஃப்ட் ஃபார் சிம்பிள் ஷீப். ஒரு சிம்பிள் ஷீப் இதெல்லாம் பார்க்குறதுக்கே என்னென்னா, அதுக்காக தான் உயிரே வாழுது அப்படின்றாரு. சச் அ டேஃபடல்ஸ் வித் இந்த சன் மூன் ட்ரீஸ் இருக்கிற மாதிரி அதே போல் டேஃபடல்ஸும் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் ஷீப்புக்கே வந்து என்னென்னா, ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடியது அப்படின்றாரு. அண்ட் கிளியர் ரில்ஸ் தட் ஃபார் தெம் செல்ஃப் கூலிங் கவர் மேக் அகேன்ஸ்ட் ஆல் சீசன் அப்படின்றார். கிளியர் ரில்ஸ்னு எதாவது சொல்கிறாருனா, அந்த அருவி வந்து ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் ரிவர்ஸ் வந்துகிட்டு இருக்கலாம், அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாருன்னா கிளியர் ரில்ஸ்ன்ற, அதுதான் கிளியர் ரில்ஸ்ன்றாரு. அது எதோட கம்பேர் பண்ணாலும் பியூட்டியோட கம்பேர் பண்ணுறாரு. அது என்ன பண்ணோன்னா, நமக்கு வந்து ஒரு பக்கத்தில் போய் நின்னோன்னா ஒரு கூலிங் ஃபீலிங் தரும், அதுவே நம்மளை ஆக்சிஜன்லேருந்து காப்பாற்றும். அதே போல் தான் பியூட்டியும் அப்படின்றாரு. நம்ம என்ன தான் கஷ்டப்படுறாலும் ஒரு பியூட்டிக்காக நம்ம வந்து போராடுறது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். தி மேட் ஃபாரஸ்ட் பிரேக் ரீச் வித் த ஸ்ப்ரிங்க்லிங் ஆஃப் ஃபேர்மஸ்க் ரோஸ் ப்ளூம்ஸ் அப்படின்றார். அதாவது ஃபாரஸ்ட் பிரேக்னா என்னென்னா உருவாக்கக்கூடியது, ஓகேங்களா. ஒன் திங் கிரியேட்ஸ் அ அதர் திங் அப்படின்னு நம்ம இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபாரஸ்ட் என்ன பண்ணதுன்னா, நிறைய ஃபேர் அப்படியே அங்கங்கே வந்து ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவே என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஃபேர் மஸ்க் ரோஸ். மஸ்க் ரோஸ்னால் என்னென்னா ஒரு சென்ட்ஃபுல்லான ரோஸ், அதை அங்கங்கே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதே போல் தான் நம்ம பியூட்டிஃபுல் திங்ஸை பார்க்க 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 நமக்கு அந்த சென்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்றாரு. அண்ட் என்லெஸ் ஃபவுண்டன் ஆஃப் இம்மார்டல் ட்ரிங்க் அப்படின்றார். என்ன மென்ஷன் சொல்கிறாருன்னா, ஒரு ஃபவுண்டன் ஆஃப் இதோட கம்பேர் பண்ணோன்னா ஒரு இம்மார்டல் ட்ரிங்க் கூட கிடைக்குது. அந்த இம்மார்டல் ட்ரிங்க்கை எங்கேருந்து நமக்கு கிடச்சிருக்குன்னா, எவன்ஸ் எக்ஸைட்மெண்ட். எவன்ஸ் ட்ரிங்க்னா எவன்ஸ்லேயே ஒரு எக்ஸைட்மெண்ட், அதுலேருந்து கிடச்ச இம்மார்டல் ட்ரிங்க் தான் அந்த பியூட்டி அப்படின்றார். இந்த திங் ஆஃப் பியூட்டிக்கே பயங்கரமான பியூட்டி சேர்த்துருக்காங்க ஜான் கீட்ஸ். இவர் ஆக்சுவலாக ஒரு யங்கான போயட். இவர் எழுதும்போது என்னென்னா, ஸோ இவரோட ஃபீலிங்ஸ்லாம் அந்த போயடிக் ரொமான்ஸுக்கும் அந்த சிட்டுவேஷனுக்கும் இந்த போயமுக்கும் ரொம்ப ஒரு அழகு சேர்த்துருக்குன்னு நம்ம சொல்லணும், ஓகேங்களா. இது ஆக்சுவலாக வந்து 12th இதில் சிபிஎஸ்சி சிலபஸில் இருக்கு, ரொம்ப வந்து வேஸ்ட்டாக இருந்தது. சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம், ஓகேங்களா. இது கொஞ்சம் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க.